இந்த சினிமாவும் சமூகமும் நமக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் யூனிஃபார்ம் போடாத போலீஸ், அவங்க யூனிஃபார்ம் போட்ட பொதுமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்கூலுக்கு அந்த மாதிரின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற அம்மா, அவங்க வீட்டில் இருக்கிற டீச்சர் அப்படின்னு சமூகம் நமக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பொறுப்புகளை எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுக்கான வேலையை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். இந்த கான்செப்ட் நமக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அவன் பண்ணலை, இவன் பண்ணலை, இவன் பண்ணலை, அவன் பண்ணலைன்னு சொல்கிற நம்ம என்னைக்காவது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இப்படி எல்லா மனிதர்களும் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா, அங்கே அந்த சமூகம் வேறுபாடற்ற சமூகமாக இறங்கணும். கிட்டத்தட்ட வெளிநாடுகள்லாம் இந்த இடத்த நோக்கின டிராவலில் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியாவை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவோட துணை அதிபராக இருக்காங்க. உலகையே கட்டி ஆண்ட பிரிட்டிஷ்க்கு பிரதமராக ஒரு அடிமை இந்தியர் தான் வந்திருக்காங்க. இதையெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைச்ச கல்வியும் அவங்களுக்கு கிடைச்ச பொருளாதாரமும் தான். அதிகபட்ச மனிதநேயத்தோட வாழறது எப்படி அப்படிங்கிறத இந்த கல்வியும் பொருளாதாரமும் தான் நமக்கு தரும். ஆனால் இந்திய சமூகம் அப்படி இல்லவே இல்லைங்க. இங்கே வெறும் வேறுபாடுகள் மட்டும் இல்லை, ஏற்றுத்தாழ்வுகளும் நிரம்பிய சமூகமாக இருக்குது. அந்த காலத்து மன்னனுக்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வையினால் முடிஞ்சுது. ஆனால் இப்போ புருஷனை குடிக்க போகாதேன்னு சொல்கிறதுக்கான உரிமை கூட நம்ம ஊர் பெண்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. எங்கே இந்த மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸ்டாலின் ராஜினாமா பண்ணால் இதெல்லாம் சரியாக போயிடுமா? திமுகவை விட்டு கூட்டணி கட்சிகள்லாம் விலகி போயிட்டா இது எல்லாமே சரியாக போயிடுமா? சட்டமன்றத்துக்குள்ளே எடப்பாடி போகாமல் வெளியவே உட்காந்து ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? தமிழகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு பாஜக பண்ண ஆர்ப்பாட்டத்தினால இது எல்லாமே சரியா போயிடுமா? இது எல்லாம் பண்ணியும் நமக்கு சரி பண்ண முடியாம போனதுக்கான காரணம், எல்லா பழியும் தூக்கி எல்லா பொறுப்பையும் தூக்கி ஒரு ஆள் தலையில போடுறது தான். அடிக்கடி இந்தியா இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியால மோடிக்கு எந்த பொறுப்பும் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மணிப்பூரை பத்தி கேட்டோம்னா அது மோடிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. குஜராத் மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்து 100 பேத்துக்கு மேல செத்தப்ப 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் மோடி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்கு யாருமே மோடி பதவி விலகு ஆட்சியை கலைச்சிருங்கன்னெல்லாம் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இத்தனை பேர்த்துக்கும் திமுக மேலே மட்டும் வன்மம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு தனிச்சு நின்று வளர்ந்துருக்கிற ஒரே காரணத்தினால தான் இவங்களுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு காரணம் திராவிட கட்சிகள் தான். இது திராவிட மாடல் தான். அப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறது திராவிட மாடலா? ஆமாம், திராவிட மாடல் தான். இது ஒழிக்கப்பட வேண்டியது தானே? ஆமாம், ஒழிக்கப்பட வேண்டியது தான். பூரண மது விளக்கவை நோக்கி நம்ம பேசணுமா? கட்டாயமா பேசணும். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் 3 கால ஆட்சிக்கு விழுந்த கரும்புள்ளியா? ஆமா, கரும்புள்ளி தான். இந்த கரும்புள்ளிய தொடக்கிற காச்சு பூரண மது விளக்கு கொண்டு வரணுமா? கொண்டு வரணும். மக்களின் முதல்வரா அவரோட பொறுப்பை அவர் கரெக்டா பண்ணிடுவாருங்க. பொதுமக்களா நம்ம என்ன பண்ணணும்? பொதுமக்களா என்னோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை பத்தி பேசுவோம். மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் இன்னைக்கு இல்லைங்க, திருவள்ளுவர் காலத்துல இருந்தே இருக்கு. வேத காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஆச்சரியமே நமக்காக வெயிட் பண்ணுது. மதுவை குடிக்கிறவங்க தேவர்கள், குடிக்காதவர்கள் அசுரர்கள். இன்னும் ஸ்பெஷலா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, நீங்க மேல் லோகத்துக்கு போனீங்கன்னா ரம்பை ஊர்வசியோட டான்ஸும் இருக்கும், கூடவே மது ஆறா ஓடும். சொர்க்கத்துல நீங்க அதெல்லாம் பண்ணலாம், பூலோகத்துல இதெல்லாம் நீங்க பண்ணிடக்கூடாது. சரிங்க, அந்த பழைய குப்பையெல்லாம் நமக்கு எதுக்கு? இனி மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்ம எப்படி முன்னெடுக்க போறோம் அப்படிங்கறத இங்க கேள்வி. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 10,000 ரூபாய் ஃபைன் இருக்கு. நீ குடிக்காம வீட்டுக்கு போனா நீ குடிச்சே ஆகணும்னு யாரும் கழுத்துல கத்தி வச்சு கூட்டிட்டு போறது இல்ல. ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் அவனோட விருப்பத்துக்காக தான் குடிக்கிறான். அளவு அதிகமாகறப்போ சிக்கல்கள் அதிகமா இருக்கு. இது வெறும் மதுவுல மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஊர்ல பழமொழியே இருக்கு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அமிர்தமே நஞ்சாகிறப்ப இந்த எத்தனால் மட்டும் அமிர்தமா மாறிட போகுதா? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை, அளவுக்கு அதிகமா சாப்பிடாம இருந்தாலும் பிரச்சனை. சோ இந்த அளவு அப்படிங்கறத யார் தீர்மானிக்கிறது, எப்படி தீர்மானிக்கிறது? உலகம் முழுக்க மது இருக்கு, மதுவை பத்தின அறிவும் அவங்க கிட்ட இருக்கு. நம்ம அந்த கல்விய எந்த இடத்துல கொடுக்காம போயிட்டோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உழைக்கும் மக்களுக்கு மது வேணுமா? வேணும்.
அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே உழைக்கும் மக்கள் தான் இத்தனை பேர் செத்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு போதை தேவைப்பட்டுச்சு, எடுத்துக்கிட்டாங்க, அது விஷமா போயிருச்சு, இறந்துட்டாங்க. 15 வருஷமா அவங்க கிட்ட தாங்க வாங்கிட்டு இருந்தோம், அதே நம்பிக்கையில தான் இன்னைக்கும் வாங்கினேன் இப்படின்னு சொல்றதுக்கு ஆனால் குடிச்ச யாருமே இன்னைக்கு இல்லை. என்னைக்கு நடந்தாலும் அழிவு அழிவு தாங்க. இந்த அழிவிலிருந்து நம்ம பெற்ற கல்வி என்ன, அறிவு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் என்னோட பொறுப்பு அப்படிங்கிறது. இன்னைக்கு இறந்து போன அந்த 52 பேத்துக்காகவும் இத்தனை பேரும் பேசிட்டு இருக்கோம். 4 நாளுக்கு முன்னாடி அந்த சாராய் அங்கே இருக்குங்கிறத நமக்கு தெரியாம போச்சா இல்லை கவனிக்காம விட்டோமா? அதெல்லாம் இல்லைங்க, ஏதாவது விபத்து நடந்தாதான் எங்களுக்கு தெரியும், அப்பதான் நாங்கள் அதெல்லாம் பத்தி பேசுவோம் அப்படிங்கிறது எனக்கு சரினா, அப்போ நம்ம அரசுக்கும் அது சரிதானே? இப்ப நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்றோம், பழியெல்லாம் தூக்கி அரசு மேல போட்டுறோம். எதிர்கட்சிகளுக்கு இப்ப என்ன பெரிய வசதி ஆயிருச்சுன்னா, ஆளுங்கட்சி சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம். மனிதகுல விரோதியான பாஜகக்கு இதுல என்ன வசதினா, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போன நம்ம இன்னைக்கு இருக்க மக்களுக்கு பேசுற இவங்க தான். இந்த மக்கள் இந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத ஒரு நாளும் பேச மாட்டாங்க. இவங்கள தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க, தலித்துன்னு சொல்லுவாங்க, ஆனா யாரால தாழ்த்தப்பட்டாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. இந்த மக்களை தாழ்த்தி வச்சது எது, ஏன் இவங்க தாழ்ந்து போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மக்களுக்கு எது நடந்தாலும் யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிற வலைப்பின்னலை யாரு பின்னி வச்சது? இப்படி எந்த ஆதரவும் இல்லாத என் மக்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னா, குடிச்சிட்டு செத்தவனுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்கறேன்னு கேக்குறாங்க. செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கல, செத்தவனால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன் மக்களுக்கு இதுக்கு 10 லட்சம் ரூபாய் போகுது அப்படிங்கிற அங்கலாப்புல தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்ற இவங்க, நான் உட்பட, இந்த பூரண மது விளக்க கொண்டு வர்றதுக்கு எங்கிட்ட என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. நாளையில இருந்து மதுக்கடைகள் எல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்குவோம், சாராயம் காய்ச்ச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு யார் உத்தரவாதம்? வீதிக்கு வீதி அரசு மதுபான கடை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த இவங்க, இத்தனை கடை இருக்கும் போதே கள்ளச்சாராயம் இருந்துட்டேதான் இருக்கு. கோவையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் மனசை தொட்டு சொல்லுங்க, கோவை கிராமங்களில் எங்கேயுமே சாராயம் காய்ச்சறதே இல்லையா? கிராமங்கள்னா கிராமத்தில் இருக்கிறவங்க தான் காய்ச்சறாங்கன்னெல்லாம் சொல்லலை, அது ஒதுக்குப்புறமாக இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. இது எத்தனை ஆண்டு காலமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு எதிராக நம்ம என்னைக்கு பேச போகிறோம்? சரிங்க, நமக்கு பூரண மது விளக்கு வேணும், அது கட்டாயம்தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? யாருமே குடிக்க போகாதீங்க, நில்லுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு இத்தனை பேர் இறந்த அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை மக்கள் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம், நம்ம ஒவ்வொருத்தங்களும் நமக்கான பொறுப்பை எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பா பூரண மது விளக்க கொண்டு வர முடியும். ஒரு காந்தியவாதி சசி பெருமாளை விடவா நம்மெல்லாம் இதை பத்தி பேசிட்டோம்? அரசு மதுபானத்துக்கு எதிரா நம்ம நந்தினிய விடவா நம்மெல்லாம் பேசிட்டோம்? இப்ப பூரண மது விளக்கு கேட்டுட்டு இருக்கிற நம்ம, கடந்த ஆட்சியில நந்தினி மேல எத்தனை வழக்குகள் போட்டுட்டு இருந்தாங்க, அப்ப நம்ம எங்க போனோம்? மது விளக்குக்காகவே தன்னோட உயிரை மாய்த்தார்ல நம்ம சசி பெருமாள், அவருக்காக நம்ம என்ன பண்ணோம்? சும்மா நம்ம நம்மன்னு பேசுறதும் தப்பு தான். நான் என்ன பண்ணேன்? 52 பேத்துக்கு மேல செத்து 3 நாள் கூட ஆகல, இன்னைக்கு ஏதாவது டாஸ்மாக்ல சேல்ஸ் கம்மியா இருக்கா? நான் ஒரு பொறுப்பற்ற குடிமகள், அவ்வளவுதான். நம்ம வேணா சொல்லுவோங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பதவி ஏற்காத முதல்வர்கள். திரு ஸ்டாலின் பதவியேற்ற குடிமகன் அப்படின்னு சொல்லிக்கலாமா? இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நமக்கு சொல்லி கொடுத்தது பொறுப்பாயிரு அப்படிங்கிற விஷயத்த. போராட்டம் நடத்தணுமா, நடத்தணும். ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா, நடத்தணும். எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் அவங்க அவங்களுக்கு எப்போ பொறுப்பாக இருக்க போகிறோம்? இந்த முதல்வர் இதுக்காக பதவி விலகணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? பொறுப்பற்ற என்கிட்ட கேள்வி மட்டும்தான் இருக்குது, தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். பொறுப்பற்றவர்கள் கேள்வி மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பாங்க, என்ன மாதிரியே பதில் தெரியாதவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருப்போம். சரி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், செய்வோம். எனக்காகவும் நமக்காகவும் நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் பேசுவோம், பேசுவோம், நிறைய பேசுவோம். வணக்கம்.